वेलकम टू स्टेला रानी समयल एंगे चैनले सब्सक्राइब पन्नेंगे लाइक पन्नेंगे कमेंट पन्नेंगे शेयर पन्नेंगे बेल अंड आइकॉन क्लिक पन्नेंगे वांगे वीडियो कुला पोगला वीडियो कुला पोगरतक मुनाडी फ्रेंड्स एल्लारुम एप्पडी इरुक्कींगे गॉड ग्रेस ला नल्ला इरुप्पींगे नेनैक्किरेन இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சன்னா மசாலா இல்லைன்னா கடலைக்கறி அப்படின்னு சொல்லலாம். எல்லா டிஃபனுக்கும் சூப்பரான சைட் டிஷ். இப்போது நான் சன்னாவை 100 கிராம் எடுத்து ஒரு 8 ஹவர் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போது இதை வந்து நம்ம குக்கரில் போட்டு ஒரு 4 to 5 விசில் வேக வச்சு எடுத்துப்போம். அந்த கருப்பு முக்கடில் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் எடுத்துக்கிட்டேன். இதே நான் சொல்கிற ஐட்டம்லாம் வச்சு நீங்கள் வெள்ளை முக்கடலையும் செய்யலாம். கருப்பு தான் வெள்ளையோடு நல்ல ஸ்ட்ரென்த்து. இப்போ இந்த தண்ணி ஊற்றி நான் ஒரு 5 விசில் வச்சுக்கிறேன். இது சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லா டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நான் அந்த ஊற வச்ச தண்ணியை ஒரு கிளாஸ் இதில் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு கிளாஸ் ஊற்றிட்டு நான் மூடி விசில் வச்சுக்கிறேன். 8 ஹவர் ஊறினாதாங்க நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் மார்னிங் செய்கிறதுனா நைட்டே ஊற வச்சுருங்க. ஈவினிங்ஸ் நைட்டு செய்கிறதா இருந்தால் காலையில் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு எம்டி கடாயில் கடாய் சூடான உடனே இப்போது வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். ஃப்ளேம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ஏன்னா வந்து டக்குன்னு தீஞ்சிட போகுது. அதனால் அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மிளகு, 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 5-6 பல்லு பூண்டும் 2 இன்ச்சுக்கு இஞ்சை வந்து நறுக்கி போட்டிருக்கேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் அரிஞ்சு போட்டிருக்கேன். இதை நம்ம வதக்கிட்டு அரைக்க போகிறோம், அதனால் நான் பெருசு பெருசாக அரிஞ்சிருக்கேன். இப்போ நம்ம இதை வதக்கி விட்டுப்போம். கொஞ்சம் வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும் அது வரைக்கும். மூக்கடலை வந்து கருப்பு மூக்கடலை வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. இது வாரத்தில் 1 நாளாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. சின்ன பசங்க வீட்டில் இருந்தாலும் அவங்களுக்கும் கொடுங்க, வேக வச்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. இப்போ கொஞ்சம் வதங்கிருச்சு. அதுக்கப்புறமா நான் தக்காளி 2 மீடியம் சைஸ் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே கொஞ்சம் பெருசு பெருசாகவும் அப்படியே அரைஞ்சிக்கிட்டால் போதும். ஏன்னா நம்ம வந்து பர்ஃபெக்டாக அரையணும்னு இல்லை, ஏன்னா நம்ம இதை வதக்கிட்டு அரைக்க போகிறோம். அதுக்காக 2 பத்து தேங்காய் அதை வந்து நீட்டாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு இப்படி பிடிக்கலன்னா தேங்காவை சரியாக அரையப்படாதோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தேங்காவை சும்மா ஒரு ஜாரில் ஒரு ரெண்டு அரை அரைச்சிட்டு நீங்கள் அப்புறமா கூட இதில் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். அதே மாதிரி இஞ்சி பூண்டு விழுது கூட பேஸ்ட்டாக ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையெல்லாம் போட்டு நம்ம வதக்குவோம். அதுக்கு முன்னாடி 4 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ் கொடுக்கும், நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு முந்திரி பருப்பு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நம்மளுக்கு காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2 ஸ்பூன்ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ, ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் மிளகெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுப்போம், அப்புறம் தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையெல்லாம் நல்லா வதக்கி கொஞ்சம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் உடையிட்டோம். அது வரைக்கும் நம்ம வதக்கி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. இந்த மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டிருக்கனால தீஞ்சிடக்கூடாது, அதனால் கொஞ்சோண்டு 1/4 கிளாஸ் தண்ணி வேணால் இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வதங்க விடலாம்.
நல்லா அப்படியே வதங்கட்டும். அப்போ தண்ணி கொஞ்சம் ஒரு கால் கிளாஸ் ரொம்ப தண்ணியில் அந்த மசாலாலாம் நம்ம போட்டிருக்கோம், மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போடுறதுக்கு அது கொஞ்சம் தீஞ்சிட போது அதுக்காக நான் தண்ணி ஊற்றி நான் வதங்க விட்டுட்டேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ வதங்கிடுச்சு, தக்காளிலாம் ஓரளவுக்கு உடஞ்சிருச்சு. இப்போ இதை நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து அந்த 5 விசில் விட்டு இந்த மூக்கடலையை, கருப்பு மூக்கடலையை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதை வேக வைக்கும் போது தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. குழம்பு செய்யும் போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அது ஊற்றிடாதீங்க, அதுதான் ஸ்ட்ரென்த்து ரொம்ப. இப்போது அதுலேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து இதை அரைச்சிக்க போகிறேன். இந்த வேக வச்ச கருப்பு மூக்கடலையை, ஏன்னா திக்னஸும் கொடுக்கும் இன்னும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்காக இப்போது திருப்பியும் அதே கடாய் வந்து கழுவிட்டு எடுத்து வச்சுட்டேன் ஸ்டவ்வில். ஸ்டவ்வும் ஆனில் தான் இருக்குது. அந்த கடாய் சூடான உடனே ஒரு 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் வந்து உங்கள் அளவுக்கு ஏற்றது போல தான். ஆயில் சூடான உடனே நான் சோம்பு கொஞ்சம், சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, நல்லாயிருக்கும் அந்த வாசனை சோம்பு ஆட் பண்ணால், அதனால் சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த சோம்பு இதுவான உடனே நம்ம அரைச்ச அந்த நம்ம வதக்கணும் பார்த்திங்களா, தக்காளி வெங்காயம் அதெல்லாம் இதில் அரைச்சிட்டு இப்போ நான் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது போடும்போது கொஞ்சம் தெரிக்கும், அதனால தான் அந்த பின்னாடி அந்த பேப்பர் ஒட்டியிருக்கேன் அந்த டெய்ல்ஸில். அப்போ இது கொஞ்சம் பேப்பரில் இது கொஞ்சம் கலர் மாறணும்னா நான் எடுத்துகிட்டு வேறு பேப்பர் ஒட்டிடுவேன். அப்போ அந்த டெய்ல்ஸும் நம்மளுக்கு அழுக்கப்படாமல் இருக்கும், அதுக்காக அந்த பேப்பரே நான் ஒட்டியிருக்கிறது. இந்த மாதிரி தெரிக்கும் சில சமையல் செய்யும் போது. அதனால் இப்போ அந்த வேக வச்ச அந்த கருப்பு மூக்கடலையே இது கூட ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் கூட இந்த கிச்சனில் ஸ்டவ் வைக்கிற இடத்துல எதனா ஒரு அட்டையோ இந்த மாதிரி பேப்பரையோ நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் ரொம்ப அழுக்காகாது. நம்ம இது அழுக்காகும்போது இதை மட்டும் நம்ம எடுத்து போட்டுடலாம், அந்த எண்ணெய் பிசுக்கும் படாது. அப்போ நம்ம கழுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அந்த தண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, வேக வச்ச தண்ணி, அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அதை எடுத்து வச்சுக்கோங்க, வேஸ்ட் ஊற்றிடாதீங்கன்னு சொல்லிட்டு. நம்ம இதுக்கு தண்ணி தேவைப்படும் போது அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த பேஸ்டெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் அந்த கடலில் இதெல்லாம். நான் அதுக்குள்ளேயே அந்த ஜாரில் இருக்கிற அந்த இதுவும் கழுவி அதில் ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் எக்ஸஸ் அந்த இதெல்லாம் ஒட்டியிருந்ததெல்லாம் இப்போ வரைக்கும் ஃப்ளேம் வந்து மீடியமில் தான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கைப்பிடி கடலை வந்து நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை அரைச்சி கொண்டு வந்துட்டேன். அந்த அதை அரைச்சதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாகவும் நம்மளுக்கு கிடைக்கும் குழம்பு, அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதை தான் நான் இப்போ ஆட் பண்ணிகிட்ருக்கேன். அதை தான் இப்போ நீங்கள் மேலே பார்க்குறீங்க. அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இப்போ நம்மளுக்கு குழம்புல உப்பு காரம் இதெல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கான்னு இந்த சமயத்தில் நீங்கள் பார்த்துக்கோங்க. நானும் செக் பண்ணிக்கிறேன், பார்த்துட்டேன். எனக்கு காரெல்லாம் பக்காவாக கரெக்டாக இருக்குது, உப்பு தான் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நான் உப்பு மட்டும் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நான் அந்த வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதில் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு உப்பு பத்தாதனால உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு காரம் எதனா குறைவாக இருந்தால் கூட நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அந்த வேக வச்ச தண்ணி வந்து ஒரு கிளாஸ் கிட்டே இருக்கும், நான் அதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு நான் ஒரு மூடி போட்டு சாலிடாக நல்லா 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் குழம்பும் கொஞ்சம் ஓரளவுக்கு சுண்டி அந்த எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும். பாருங்க கொதிக்குது. இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சு விட்டுருங்க. உங்களுக்கு இன்னும் திக்னஸ் வேணால் 15 மினிட்ஸ் கூட வைக்கலாம். எனக்கு 10 மினிட்ஸ் போதும். நான் எடுத்து பார்த்துட்டேன், அந்த கரெக்டாக அந்த எனக்கு ஏற்ற அளவுக்கு வந்துருச்சு. இந்த திக்னஸ் போதுங்க, இது 15 மினிட்ஸ் கொதிக்க விட்டாலே போதும். ஏன்னா ஆறின பிறகு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். ஏன்னா நம்ம அரைச்சி வேற இதில் அந்த கருப்பு சுண்டல் போட்டிருக்கோம், அதனால் திக்னஸ் திருப்பி நம்ம நல்லா கிடைக்கும். இது நல்லாவே கரெக்டாக இருக்கும்.
நீங்கள் இதை வந்து சப்பாத்தி பூரி தோசை இட்லி இது எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். சாதத்துக்கு சாப்பிடும் போது மட்டும் காரம் கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. கருப்பு மூக்கடலையோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சன்னா மசாலா சொல்லலாம், இல்லை கடலைக்கறி கூட சொல்லலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளவு நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய், தேங்க்யூ.